அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாய் அண்ட் வணக்கம் எல்லாத்துக்கும், நான் தான் உங்க சுபிக்ஷா. வெல்கம் டு சுபி சுரேஷ் டாக். கரெக்டாக நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் டைட்டான ஸ்கெட்யூலில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால என்னால் கண்டினியூஸ் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் அப்படி எப்படியுமே நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எஸ் கண்டிப்பாக இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் வந்து நான் எப்போவுமே காலையில் வந்து என்னோடய ஸ்டாப்லேருந்து ஏறி போகிற பஸ். ஸோ நம்ம பஸ்ஸில் இருக்கோம், இப்போது பஸ்ஸில் வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நான் வண்டி இல்லைன்னா பஸ் எதில் வேணாலும் போவேன். இப்போது இந்த டைம் அப்படிங்கிறனால பஸ், மழை டைம்னால பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். ஸோ தண்டவாளத்தை தாண்டி நாங்கள் காலேஜிற்கு போய்விட்டோம். அண்ட் காலேஜ் தான் இது, இதை நம்ம ப்ரீதி ஹாய் சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் என்னோடய காலேஜ். ஸோ நான் டக்குன்னு காமிச்சிட்டேன், பிகாஸ் கொஞ்சம் ட்ராவல் லென்த்தி ஒரு 41 hours கிட்டத்தட்ட ஆகும் டு கோ டு மை காலேஜ். ஸோ திஸ் இஸ் மை காலேஜ். ஸோ இப்போ வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நான் இறங்கினக்கப்புறம் லைக் எல்லா பஸ்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பேன், ஹாடா மச்சி அப்படி சொல்லிட்டு, ஹாடா ஹாடான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே இப்போ தான் அந்த டைம் தான் வந்துட்டு. இது நம்ம தீக்ஷா, நம்ம ஷாலினி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ தான் வராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய இசிஇ டிபார்ட்மெண்ட், அதாவது நான் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் அதையே காமிக்கிறேன். கிளாஸ் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வாடி வாடி நம்ம ஸ்பிக்ஷா தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு இன்னொரு லேப் இருக்குது. அந்த லேப் வந்து நான் போன செமஸ்டரில் அட்டன் பண்ண லேப். என்னோடய ஹெச்ஓடி மேமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. அப்படியே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு டைம் வச்சு நான் குரு குருன்னு ஓடுறோம். எந்த கிளாஸ்னே தெரியல, ஏன்னா இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். எங்கே போகணும் அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரில. இது பார்த்திங்கன்னா இந்த லேப் தான் நாங்கள் விஎல்எஸ்ஐ லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு பல நாள் ஆச்சுன்னு அப்படியே எங்கள் வீட்டில எல்லாம் நாங்கள் கார்த்திகை மாதிரி போனோம். போனால் லேபுக்குள்ளே போனோம். லேபுக்குள்ளே போனோடனே அப்படியே சுற்றி வீல் சேரில் சுற்றி சார் தான் இருந்தார். ஆக்சுவலி நம்ம எடுக்கக்கூடாது, பட் சி நம்ம எடுத்துட்டோம். யாருக்குமே தெரியாம வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்படி. ஆக்சுவலி எங்களோட ஃபோனே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க எடுக்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கேன். சரி, நான் இருந்தாலும் வந்து இதுதான் வந்து நம்ம ஸ்வேதா பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களே கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி டப்பு டுப்புன்னு கழுத்து திருப்பி வைக்கப்பட்டுக்குவாங்க. அண்ட் அதுக்கு அந்த சிரிச்சிட்டு இருந்து சத்தம் வந்ததுனால விட்டுருவோம். இது நம்ம லேப், இன்னொரு லேப் போன செமஸ்டரில். ஐயோ, அது என்னோட டியூட்டர் மேம், அவங்க என்னோடய ஃபேவரட் மேம், திட்டுவாங்க அடி வந்தாலும் அவங்க ஒருத்தவங்க தான். இது நம்ம போயிட்டு வந்த லேப். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே டிபார்ட்மெண்ட் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது, அது நான் இதற்கு போனதில்லை. அண்ட் இதெல்லாமே வந்து நம்மளோட ஸ்டாஃப்ஸோட கேபின், அதாவது இசி ஸ்டாஃப்ஸோட கேபின்ஸ் எல்லாமே இது. கோப்பு சார் எல்லாருமே எங்கிட்ட இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹெச்ஓடி மேம் ரூம் உங்களுக்கு காமிச்சிருக்க கீழே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிட்சாட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த கண்டென்ட் வேணும்ல, அடுத்த கண்டென்ட்காக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது நம்ம ஸ்வேதான் சுபிக்ஷன் வர்ஷினி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி பிளாக். ஐடி பிளாக் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னமோ தெரியாத சொன்ன மாதிரி என்னமா சீன் போடுறேன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம ஐடி பிளாக். அண்ட் இது நம்ம அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அதெல்லாமே உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ எஸ், திஸ் இஸ் தி ஐடி பிளாக் அண்ட் ஸ்டாஃப்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டோட லேப்ஸ். அண்ட் அங்கே உள்ளே இருக்கிறத தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த நம்ம ரைட் சைட் பார்த்தோம், இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைட் பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் தி எக்ஸிட் ஆஃப் தி ஐடி டிபார்ட்மெண்ட். அப்புறம் அங்கே மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க, கொஞ்சம் சீன் போடணும்ல கண்டிப்பாக. ஐயோ, அது தப்பாக சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் பிளாக்கோட இந்த சைடில் இருக்கோம், கொஞ்சம் தள்ளி இருக்கோம். அண்ட் தட்ஸ் தி பிளாக் வேர் வி கேன் கோ ஃபார் தி பீட்டி டிபார்ட்மெண்ட், அது உங்களுக்கு காமிக்கிறேன்.
சுற்றி சுற்றி போனாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் எனக்கு வேறு வழி தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலில் காமிச்சிருக்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் தி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச சார் மேம்லாம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் எல்லாமே வந்துட்டு ஈவினிங் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு நம்ம இங்கே தான் பஸ் எல்லாமே நிறுத்தி வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிவானா நம்ம பிடி டிபார்ட்மெண்ட் அண்ட் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்துட்டு இருக்காங்க, கேஷுவலாக கேண்டிடேன்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதுதான் நம்ம பிடி டிபார்ட்மெண்ட் இன்சைட். இதெல்லாமே அவங்க வாங்கிக்க ட்ராஃபீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம், ஃபுட் கோர்ட். எஸ், இங்கே வந்து தான் முக்கால்வாசி நேரம் நாங்கள் எல்லாருமே இருப்போம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் இருக்குது, ஆடிட்டோரியலைஸ் ஆச்சு. என் பார்த்தா வளர்க்கும் போல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிற்பாங்க. எஸ், அவங்க வந்து ஸ்வேதாக்கு வெக்க வந்துருங்க திடீர் திடீர்னு. இது எல்லாமே தான் ஃபுட் கோர்ட். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும். ஆமாங்க, இங்கே தான் வந்து முக்கால்வாசி இருப்பேன். பசிக்குது பசிக்குதுன்னு உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன். என்னை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம். இது நம்ம ஃபுட் கோர்ட்டோட பேக் சைட் எக்ஸிட். அண்ட் இதுலேருந்து கீழே இறங்கி போகணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அம்யூனிட்டி ஹால்னு ஒன்று இருக்கும். அம்யூனிட்டி ஹாலில் தான் வந்துட்டு ஷட்டில் கோர்ட் இருக்குது. அண்ட் நம்மளோட கிரவுண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக போடுறேன், பிகாஸ் அது ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால போட்டே ஆகும். ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம், ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கேட் லாக்காக இருந்தது வந்துட்டு பார்க்கிங்கோட என்னுடைய எக்ஸிட் ஆர் என்ட்ரன்ஸ்னு சொல்லலாம். திஸ் இஸ் தி அம்யூனிட்டி ஹால், மை கிளாஸ் பாய்ஸ் ஆர் ஸ்டாண்டிங். அண்ட் இது வந்து பெரிய இடம், மொக்க போட்டால் இங்கே வரலாம், பஸ்டாலும் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். அண்ட் திஸ் இஸ் தி எஃப் பிளாக். என்னோடய ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு நான் இந்த எஃப் பிளாக்ல தான் ஃபுல்லாகவே இருந்தேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு இந்த எஃப் பிளாக்ல தான் இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ். அண்ட் ஆமாங்க, இதெல்லாமே வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இருக்குது. இது வந்துட்டு எஃப்சியோட கனெக்ஷன் ஆகிருக்கும். இங்கே குட்டியாக ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க, செட்டப் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி எஃப்ஏசி, அதாவது செம்மையான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. இதுதான், இதை தவிர நிறையா தமிழ் மன்றம் நிறைய கிளப்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி டே. பஸ் எல்லாமே நிற்கிறது, பஸ்ல ஏற போயிட்டேன். தட்ஸ் இட். ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, திஸ் இஸ் மை காலேஜ், திஸ் இஸ் மை ரொட்டீன் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிகிள்ஸ் அண்ட் லவ். அதெல்லாம் நான் போட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் என்னை இழுத்து மூடிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நாங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன்.
ஏன்னா நம்ம ரொம்ப மோசமாக பேசுவோம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அண்ட் திஸ் இஸ் மை காலேஜ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் கிளாஸஸ் அப்போ என்னால் கன்ஃபார்ம் வீடியோ எடுக்க முடியாது. ஐ ட்ரை ஸோ ஹார்ட் பட் ஸ்டில் என்னால் முடியல. பட் திஸ் இஸ் மை திங், திஸ் இஸ் மை காலேஜ் ரொட்டீன் அண்ட் பீப்புள்ஸ் விச் லைக் என்னோட டேவை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் தீஸ் ஆர் தி திங்ஸ். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்க வருமா. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.